மூச்சுமாண்டன் அரக்கர் குலத்தில் பிறந்த அருந்தவ புதல்வன். அரக்கர்களுக்குள்ள குலவழக்கப்படியே வலிய வம்புக்கு போய் தேவர்களை சண்டைக்கு இழுத்தான். அரக்கர்களின் கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் தப்பிப்பிழைக்க ஒரே வழி பெருமாளை சரணடைவது தான் என்று எண்ணி வைகுண்டம் சென்றார்கள். தேவர்களினமே அழிந்துவிடும் போலிருக்கிறது, தாங்கள்தான் காத்தொருள வேண்டும் என்று கதறினார்கள். அசுரனின் கதை முடியும் நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்தார் ஸ்ரீமன் நாராயணன். உடனே அரக்கன் இருக்குமிடம் நோக்கிச் சென்றார். வந்திருப்பது நாராயணன் என்பதை மறந்தான். தன் பலத்திற்கு முன் யாரும் வர முடியாது என்ற ஆணவத்தில் கொக்கரித்தான் கூச்மாண்டன். சண்டைக்கு தயாரானான். அது சரி, அழிவு காலம் வந்துவிட்டால் அறிவுதான் வேலை செய்யாதே. யுத்தத்தில் நிறுதியில் வேறில்லாத மரம் போல் விழுந்தான் கூச்மாண்டன். நல்வழியில் செல்வதற்கு வழியிருந்தும் அழிவை நீயே தேடிக்கொண்டாய். இது உன் பாவத்தின் சம்பளம். வேண்டுபவர்கள் வேண்டும் வரம் தரும் பெருமானே, எனக்கு ஓர் வரம் தர வேண்டும். எனது கடைசி ஆசையை நீங்கள்தான் நிறைவேற்ற வேண்டும் என்று மண்டியிட்டான். சரி கேள், என்ன வரம் வேண்டும்? நான் மறைந்தாலும் என் புகழ் அழியாத வரம் வேண்டும். இதுவரை உன் வாழ்நாளில் எந்த நன்மையையும் செய்யாத உனக்கு அழியாத புகழை எப்படி தருவது? பெருமானே, நான் இறப்பதை பற்றி கவலைப்படவில்லை. உங்கள் கையால் மரணம் எய்வதே நான் செய்த பாக்கியம். இருப்பினும் நான் உயிரோடு இருந்த வகையில் எந்த நன்மையையும் செய்ததில்லை. இறந்த பிறகாவது பிறருக்கு பயன்பட வேண்டும். அதற்கு நீங்கள் தான் வரம் தர வேண்டும். சரி, நீ பூசணிக்காயாக பிறவி எடுப்பாய். உன்னை வாசலில் வைத்தால் சகல தோஷமும் மறையும், கண் திருஷ்டி மறையும், பில்லி சூன்யம் ஏவல் கூட பாதிக்காது. அதோடு நீ யாருக்கு தானமாக போகிறாயோ அதை தந்தவருக்கு நன்மை கிட்டும். அதோடு உன்னை யாராவது பிறர் அறியாமல் திருடிச் சென்றால் சகல தோஷமும் அவர்களை பிடித்து கொள்ளும். அதனால்தான் இன்றும் கூட கிராமங்களில் உரியவர் இல்லாமல் பூசணிக்காயை பறித்து சென்றால் அதற்குரிய பணத்தை பக்கத்தில் வைத்துவிட்டு பறித்து செல்வார்கள். நன்றி.